ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூறுல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து பச்சரிசி பாயாசம் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து இந்த படியில் வந்து ஒரு கால் கப்படி போட்டிருக்கேன். ஒரு படியும் அரை உலக்கும் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் ஒரு கால் உலக்கு வந்து பாசி பருப்பு, அதே கால் உலக்களவுக்கு வந்து கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கால் லிட்டர் பால் இருக்கும். அதை நல்லா காய்ச்சிக்கிறேன், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கிறேன். இப்போ அரிசி எல்லாம் கழுவிட்டோம் இல்லையா, இதில் வந்து காய்ச்சின பாலை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒன்றரை பங்கு எடுத்தோம்னா மூணு பங்குக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம். அதோட இந்த பாலையும் ஊற்றி இப்போ வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டுக்கலாம். இது வந்து நாட்டு சர்க்கரை, இல்லைனா மண்டவெல்லாம் இருந்தால் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் வெள்ளம் எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு சர்க்கரை. இப்போ ஒரு பங்குக்கு ஒன்று போட்டால் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நான் ஒன்றரை எடுத்துருக்கனால அதே ஒன்றரை பங்குக்கு நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா இப்படி காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு மாதிரி தேவையில்லை, அது நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஏன்னா அடியில் மண் இருக்கும், அதனால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியால். அப்போ தான் உங்களுக்கு நல்ல அரிசி நல்ல பருப்பு எல்லாம் வந்து ஒன்று போல் வெந்து வந்திருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊற்றி மத்தை ஊற்றி மத்தை போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் பாலையும் ஊற்றி நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து பாகு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா ஊற்றிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இது வந்து தேங்காய் பால் தான், ஊற்றி நல்லா மசித்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து குடிச்சு பார்த்துக்கோங்க, சீனியெல்லாம் அதாவது ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ வந்து நல்லா கரைச்சிட்டு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், வச்சு நல்லா இப்படி கரண்டியை விட்டு கையை விடாமல் நல்லா காய்ச்சணும், இல்லைனா அடி பிடிக்கும். இது உப்பு தான், போட்டுக்கிட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. இதில் வந்து ஏலக்காய் பொடி ஒரு அஞ்சு ஏலக்காய் இருக்கும், அதை நல்லா தட்டி போட்டுக்கிறேன். தட்டி போட்டுட்டு நல்லா காய்ச்சவும் சரி, நல்லா வாசமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நெய் ஊற்றி நம்ம தேவையான நட்ஸ், உங்களுக்கு முந்திரி பருப்பு என்ன போடணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் இருக்கும், அது நல்லா மெல்ட் ஆனவுனையும் நான் வந்து முந்திரி பருப்பும் அந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா வந்து நான் நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் முந்திரி பருப்பு, அதே 50 கிராம் அளவுக்கு வந்து அந்த கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் முத வந்து முந்திரி பருப்பு தான் போடணும். முதலே கிரேப்ஸ் போட்டோம்னா ஒரு மாதிரி கருகிடும், அதனால் வந்து மொதல் முந்திரி பருப்பு போட்டு இப்போ கிரேப்ஸ் போட்டோன்னே நல்லா சூப்பராக குண்டு குண்டாக வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். தாளித்து ஊற்றிட்டு நல்லா கிண்ட கிண்ட அந்த நெய் ஃபுல்லாக அதுலேயே நல்லா மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு நல்ல திக்காக நல்ல பாயாசம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, அரிசியே தெரியல அந்தளவுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா கைவிடாமல் காய்ச்சணும், தெரிக்கும். கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கோங்க, சிம்மில் போட்டு கைவிடாமல் நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அவ்வளோதான், நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும், அடுப்பில் இருந்தால் போதும், நமக்கு சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் தெரிக்கும், அதனால் கவனமாக செய்யணும். அவ்வளோதான், நல்லா காய்ச்சினிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.